பொங்கலை முன்னிட்டு நடிகர் கமலஹாசன் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் கடாரம் கொண்டான் படத்துடைய டீசரை அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை நடிகர் கமலஹாசன் அவர்கள் தயாரிச்சிருக்காரு. தூங்கவனம் படத்தை டைரக்ட் பண்ண ராஜேஷ் செல்வா தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் சியான் விக்ரம், கமலுடைய பொண்ணு அக்ஷரா கர்ஷன் இவங்க முதன்மை ரோலில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆகி யூடியூப்பில் ட்ரெண்டிங்கில் இப்போ போயிட்டுருக்கு. இந்த டீசர் பற்றி பார்க்கலாம். இந்த டீசர் முழுக்க சியான் விக்ரம் எந்த ஒரு டைலாக்குமே பேசலை. அவரோட மிரட்டலான லுக்லேயே டீசர் ஃபுல்லாக மிரட்டி இருக்காரு. இந்த படத்தில் சியான் விக்ரம் அவர்கள் ஒரு கொள்ளைக்காரனாக வராங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி தான் டீசர் பார்க்கும்போது நமக்கு வந்து இருந்துச்சு. இந்த சீனில் பார்த்தீங்கன்னா அவரை பைக்கில் சேஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. பைக்கில் நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா சியான் விக்ரம் அவர்கள் தான் டிரைவ் பண்ணிட்டு போகிறாரு. இந்த சீனில் போலீஸ் துரத்திட்டு வர மாதிரி காமிக்கிறாங்க. அந்த காரில் நம்பர் பிளேட் பார்த்தீங்கன்னா சியான் விக்ரமோட பேரும் அவருடைய டேட் ஆஃப் பர்த் தான 17 அப்படிங்கிற டேட்டும் வந்து போட்டிருக்கு. இது டைரக்டர் பர்டிகுலராக இதை வந்து வச்ச மாதிரி தெரியுது. இந்த சீனில் அக்ஷரா கர்ஷன் அவங்களோட லவர் கூட இருக்காங்க. அவர் பேர் சரியாக தெரியல, ஆனால் அவர் இந்த படத்தில் வந்து முக்கியமான கேரக்டர் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஏன்னா இந்த சீனில் பார்த்தீங்கன்னா விக்ரம் அவர் கூட வந்து கண்ணை காமிச்சு ஏதோ மிரட்டிகிட்டு இருக்காரு. இந்த சீனில் பார்த்தீங்கன்னா சியான் விக்ரம் அக்ஷரா கர்ஷனோட லவர் கூட பப்புக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. இந்த ஷாட்டில் விக்ரமோட முகம் ஃபுல்லாக காயமாக இருக்குது. அவங்க பின்னாடி அதே ஆள் வந்து பின்னாடி வராரு. இதிலிருந்து தெரியுது அவர் படம் முழுக்க விக்ரம் கூட தான் இருக்காரு அப்படின்னு. இந்த சைடில் பாருங்கள், விக்ரம் ஒரு லாக்கரை வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இதை பார்த்தாலே தெரியுது டீசர் ஸ்டார்டிங்கில் அவங்க சொல்கிற கேகேங்கிற கேரக்டர் வந்து விக்ரம் தான் அப்படிங்கிறது. டீசரோட எண்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா விக்ரம் டைலாக்கே எதுவும் சொல்லாமல் அவரோட ஆக்ஷனாலேயே மிரட்டிட்டு வராரு. அதுலேயும் மலேசியன் போலீஸோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் வராரு. கண்டிப்பாக இந்த டீசரை பார்க்கும்போது படம் ஹாலிவுட் தரத்தில் இருக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. நீங்கள் இந்த டீசரில் வேறு என்னெல்லாம் கவனிச்சிங்க? டீசரை பார்த்துட்டு என்னெல்லாம் நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.